ஹை ஸ்டூடெண்ட் சிக்ஸ் எஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூல ப்ராப்ளம் நம்பர் த்ரீ பார்க்குறோம் ஓகேங்களா அதில் என்ன கொடுக்கானு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து அவரோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு அவரோட ஹவுஸோட வாசலில் வந்து நின்று பார்க்குறாரு எதை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹவுஸ் இருக்குது ஓகேங்களா ஆப்போசிட் சைடில் அவர் வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹவுஸ் இருக்குது அந்த ஹவுஸோட விண்டோ ஒன்று இருக்குது ஓகேங்களா ஹவுஸில் வந்து ஒரு விண்டோ இருக்குது அந்த விண்டோவோட டாப் அண்டு பாட்டமாக பார்க்குறாரு ஓகேங்களா இப்போ விண்டோவோட டாப் பார்க்கணுன்னு தான் இருக்கேன் நான் தான் இப்போ என் வீட்டு வாசலில் நிற்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹவுஸ் இருக்குது அதோட விண்டோ ஒன்று இருக்குது அதோட விண்டோவை நான் டாப்பை பார்க்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் தலையை வந்து என்ன பண்ணணும் மேலே வந்து பார்க்கணும் எவ்வளோ டிகிரி ஆங்கிள் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் வந்து திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு விண்டோவோட டாப்பை பார்க்கறதுக்கு அதே இது விண்டோவோட பாட்டமை பார்க்கறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் திரும்பி பார்த்தா போதுமானதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பியும் பார்த்தா போதுமானது ஓகேங்களா சிக்ஸ்டி தேவை கொஞ்சம் கம்மியாக பார்த்தாலே போதும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பார்த்தாலே எனக்கு விண்டோட பாட்டம் தெரியுது விண்டோட டாப் வேணா சிக்ஸ்ட்டி விண்டோட பாட்டம் வேணும்னா எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா வேற என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் இருக்கு இல்லையா அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் ஓகேங்களா இங்கேருந்து எனக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸோட பில்டிங் அந்த பில்டிங் இருக்குது அதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து கிரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்னோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நான் பார்க்குறேன் இல்லையா அந்த பார்க்குற மேனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணணும் ஹைட் இந்த வீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா ஃபைவ் மீட்டர்னு சொல்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க அந்த மேனோட ஹைட்டை பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கலையா அந்த விண்டோ அந்த ஆப்போசிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த விண்டோவோட லென்த் அந்த ஹைட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான் விண்டோவோட ஹைட்டு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க டாப் அண்டு பாட்டம் இருக்கு இல்லையா அந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த டாப் விண்டோவோட பாட்டம் டாப் அண்டு பாட்டமுக்கு பிடிவீனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண சொல்கிறான் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிவனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் டயக்ராமா மாற்றிக்கிறேன் இப்போ நான் தான் ஒரு மேனு என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் சென்டிமீட்டர் அதாவது ஒன் 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 எயிட்டி சென்டிமீட்டர் அதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாத்தையுமே யூனிட் வந்து ஒரே யூனிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபைவ் மீட்டர்னு சொல்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே இந்த ஒன் ஒன் ஒன்று ஒன் எயிட்டி சென்டிமீட்டருன்னு நான் என்ன பண்ணுறேன் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிடுறேன் மீட்டாக கன்வெர்ட் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை இருந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிருங்க ஓகேங்களா ரைட் இருந்து ரெண்டு பாயிண்ட் தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருங்க அவர்தான் அப்போ ஒன் எயிட்டி சென்டிமீட்டருங்கிறது ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் மாறிடும் ஓகேங்களா அப்போ இங்கே தான் ஒரு மேன் நிற்கிறாரு அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் அவர் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆப்போசிட்டில் ஹவுஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வெட்டிக்கலாக தான் இருக்க போகுது ஸோ அந்த வெட்டிக்கலில் இருந்தால் அந்த ஹவுஸ் ஓகேங்களா அவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் ஸோ அதுக்கு நேராக அவரோட ஹவுஸ் ஒரு ஹவுஸ் வரைக்கும் ஒரு லைனை போட்டேன்னா அங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் மீட்டர் ஓகேங்களா அந்த கிரௌண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஃபைவ் மீட்டர் தான் அங்கேருந்து அவர் ஐஸ் ஐ அந்த ஐ இருக்கு இல்லையா அதுக்கு நேராக பார்த்திங்கனா அவர் ஹைக்கு நேராக என்ன தெரியுதோ அந்த இடத்த பார்க்குறப்ப இருக்கக்கூடிய அந்த ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஃபைவ் மீட்டர் தான் ஓகேங்களா அவரோட ஹைட் வந்து ஒன் எயிட்டி சென்டிமீட்டருங்கிறதுனால அப்போ இந்த ப்ளேஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அந்த விண்டோங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது இந்த விண்டோவோட டாப்பை அவர் பார்க்கணும்னு சொன்னால் சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் வந்து அவர் வந்து தலை திரி பார்க்க வேண்டியிருக்கு ஓகேங்களா அந்த ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி இருக்குது அதாவது அந்த விண்டோவோட பாட்டமை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் பார்த்தாலே போதும் ஓகேங்களா இங்கேருந்து இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் வந்து தலைதிரி பார்த்தாலே போதும் அந்த பாட்டம் தெரியுது ஓகேங்களா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போது இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒரு சைடாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன்று ஆப்போசிட் சடாவோ லஜஸ்டன் சைடாவோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரைட் ரைட்டாங்கல் ட்ரேங்கலோட சடாகவுமே இல்லை ஆங்கிள் டிராங்கல் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ட்ரையாங்கல்ஸ் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ரைட் ரைட்டாங்கல் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு லார்ஜ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் ரைட் ஆங்கிள் இருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரேங்கல் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தாலே தெரியுது ஒன்று நைன்டி டிகிரிக்கு அபோவ் அபோவ் நைன்டி டிகிரி இருக்கும் ஸோ வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் கிடையாது இந்த ஒரு ட்ரையாங்கல் இருக்கில்லையா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ராகங்கல் கிடையாது ஸோ அப்போது இந்த ப்ளேஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் ட்ரேங்கில் இருந்து இந்த பெரிய ரைட்டாங்கல் இருந்து இந்த டோட்டல் சைடை கண்டுபிடிச்சலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது ஃபைவ் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க இது என்னது அட்ஜஸ்டன் சைடு இது வந்துட்டு தீட்டாங்கிறப்போ இது அஜஸ்டன் சைடு இது ஆப்போசிட் சைடு அப்போ அட்ஜஸ்டன் சைடு ஆப்போசிட் சைடு என்னால் கண்டுபிடிச்சலாம் அதே மாதிரி இந்த ஸ்மால் ரைட்டாங்கல் ட்ரேங்கில் இருந்து நான் என்ன பண்ணலாம் இதுலையும் அட்ஜஸ்டன் சைடு தெரியும் ஆப்போசிட் சைடு என்னன்னு சொல்லி இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா இதுவும் கண்டுபிடிச்சலாம் அந்த டோட்டலும் கண்டுபிடிச்சலாம் அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை கட் பண்ணி எடுத்துகிட்டேன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா அதுலேருந்து அதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையான இந்த வேல்யூ மட்டும் கிடச்சிடும் ஓகேவா அதுதான் இந்த பிளான் என்னோடய ப்ளான் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அடுத்து இந்த வேல்யூ மட்டும் தனியாக கண்டுபிடிக்க போகிறேன் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து பெரிய வேலையிலேருந்து சின்ன வேலையை சப்ராக்ட் பண்ணேன் எனக்கு தேவையான அந்த விண்டோவோட ஹைட் மட்டும் கிடச்சிடும் இவ்வளோ தான் பண்ண போகிறேன் ஐடியா ஐடியானு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிஃபனில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச வேர்ஸில் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ரெண்டுமே டேன் திட்டா ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஆப்போசிட் சைடு அண்ட் அஜஸ்டன் சைடு தான் கம்பேர் பண்ணுறோம் கைப்பற்ற நிமிஷம் இங்கே வேலை இல்லை ஓகேங்களா ஸோ டேன் திட்டா ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஸ்மால் ட்ரையாங்கில் எடுத்துக்கிறேன் ஸ்மால் ட்ரையாங்கில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருக்குது அப்போ டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நான் சப்ஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டோம்னா ஆப்போசிட் சைடு பை அஜஸ்டன் சைடு ஓகேங்களா ஆப்போசிட் சைடுங்கிறது இங்கே என்னது இந்த பிசி அப்படிங்கிறது ஏபிசி பாயிண்ட்டில் நீங்களாக கொடுத்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கோ அதை ரெண்டையும் நம்ம எடுத்து ஆப்போசிட் சைடாக எழுதிக்கிறோம் ஓகேங்களா அப்போ பிசி போட்டுக்கிறேன் அஜஸ்டன் சைடு என்னது இங்கே அஜஸ்டன் சைடு வந்து என்னன்னா எனக்கு இங்கே இருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எஃப் சி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா எஃப்சி வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டிஃபை டிகிரியோட வேல்யூ எனக்கு தெரியுமா டிகிரி போடலானே போட்டுக்கோங்க மறக்காம டென் ஃபார்ட்டிஃபை டிகிரிக்கு டேபிள் வேல்யூ வந்து ஒன்று சொல்லி எனக்கு தெரியும் அடுத்து இந்த பிசியை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் பிசியோட வேல்யூ எனக்கு தெரியாது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டன் சைடு இல்லையா அதோட வேல்யூ வந்து அந்த ஹைட்டு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஹைட் அண்ட் அந்த பில்டிங்குக்கு எனக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தெரியலையே அந்த ஃபைவ் மீட்டர் சொல்லி அந்த ஃபைவ் மீட்டர் அப்படிங்கிற அந்த அஜசன் சைட் வேல்யூ நான் சப்ஸூட் பண்ணிடுறேன் ஃபைவ்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன வேணும் பிசியை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இந்த ஃபைவ் வாங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும் ஒன் இன்ட்டு ஃபைவ் மாறிடும் ஒன் இன்ட்டு ஃபைவ் என்னாதியா ஃபைவ் தான் அப்போ பிசியோட வேல்யூ ஃபைவ் மீட்டர் எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா பிசிங்கிறது இப்போ எங்கே இருக்குது பிசிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் இது என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு ஃபைவ் மீட்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு ஓகேவா அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிற இந்த ஆங்கில வச்சு இந்த லார்ஜ் ட்ரையாங்கிள்ளில் இந்த டோட்டல் சைடு உலகம் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா அதுதான் அடுத்த பிளான் அடுத்து பார்த்தீங்கன்னா டென் சிக்ஸ்டி டிகிரி போகிறேன் அடுத்து ஆப்போசிட் சைடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசி ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள அந்த டோட்டல் தான் ஆப்போசிட் சைடு ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் சைடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா எனக்கு தேவையான அதே தான் இந்த எஃப்ஃபில் இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தான் வந்து அட்ஜஸ்டன்ட் சைடு ஓகேங்களா எஃப்சி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபைவ் மீட்டர்னு சொல்லி அடுத்தது ஃபைவ் மீட்டர் சப்ஸூர்ட் பண்ணிடும் டென் சிக்ஸ்டி டிகிரி கூட டேபிள் வேல்யூ எனக்கு தெரியும் ரூட் த்ரீ அப்படிங்கிறது அதையும் சப்ஸூட் பண்ணிடும் ஓகேங்களா அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது ஏசி மட்டும் தான் அதிலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஏசி மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த ஃபைவ் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடும் அப்போ ஏசியோட வேல்யூ ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஏசி ஈக்குவல் டு ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர் நான் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சேன் இந்த பிசிங்கிறது என்னது ஃபைவ் மீட்டர்னு கண்டுபிடிச்சேன் இது என்ன வந்துருக்கு ஏசிங்கிறது ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் ஓகேங்களா அப்போது இங்கே அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர்லேருந்து இந்த ஃபைவ் மீட்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு தேவையான இந்த போர்ஷன் மட்டும் கிடச்சிருமா அதை தான் பண்ண போகிறோம் அப்போ ஃபைவ் ரூட் த்ரீலேருந்து என்ன பண்ணணும் ஃபைவ் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஃபைவ் ரூட் த்ரீ மீட்டர்லேருந்து ஃபைவ் மீட்டர் சப்ராக்ட் பண்ணுறேன் நான் ஃபைவ் சப்ராக்ட் பண்ணுறதெல்லாம் ஃபைவ் இன்ட்டு ஒன்னு சொல்லி போகிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லி இப்போ புரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஃபைவ் இன்ட்டு ரூட் த்ரீ இது என்னன்னா ஃபைவ் இன்ட்டு ஒன்று ஃபைவ் வந்து ஃபைவ் இன்ட்டு ஒன்று வச்சிக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது இதுலையும் ஃபைவ் இருக்குது இதுலையும் ஃபைவ் இருக்கு அப்போ என்ன பண்ணுறேன் ஃபைவ் வந்து காமனாக எடுத்துகிறேன் காமன் எடுத்துனோம்னா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் ரூட் த்ரீ மட்டும் இருக்கும் செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒன் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இடையில வந்து மைனஸ் இருக்குது அதனால் அந்த மைனஸ் போட்டுக்கிறேன் இப்போ அந்த ரூட் த்ரீயோட வேல்யூ சப்ஸூட் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இவனில் கொடுத்துருந்தாலும் கொடுக்கறதுனாலும் ப்ராப்ளம் செய்கிறப்போ நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ சப்ஸ்டூட் பண்ணி ஆன்சர் கனுப்பிடிச்சிங்கன்னா வெற்றாக இருக்கும் ஓகேங்களா டூ மார்க்கில் கேட்டால் மட்டும் அந்த அளவுக்கு போட வேண்டியதில்லை மற்றபடி ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கனாலே நம்ம ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூடோட வேல்யூ வந்து சப்சிட் பண்ணுறது பெட்டர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ போடுறேன் இங்கே வந்து ஒன்று இருக்குது அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூடோடு மல்டிபிளை பண்ணணும் எனக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் இதுதான் என்னது எனக்கு தேவையான விண்டோட ஹைட்டு ஓகேங்களா ஃபைவ் ரூட் த்ரீலேருந்து ஃபைவ் சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு தேவையான இந்த ஹைட் மட்டும் தனியாக கிடச்சிடும் ஓகேவா டோட்டல் ஃபைவ் ரூட் த்ரீலேருந்து எனக்கு தேவை அந்த ஃபைவை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா எனக்கு தேவையான இந்த மீட்டர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மீட்டருங்கிற அந்த விண்டோட ஹைட்டு கிடச்சிது அவ்வளோ தான் அதை மட்டும் எடுத்து தனியாக ஹைட் ஆஃப் தி விண்டோன்னு எடுத்து எழுதிருங்க இந்த ப்ராப்ளோட கான்செப்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ